ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காணிக்க போற ரெசிபி வந்து நிறைய பேர் நிறைய ரெக்வஸ்ட் வந்த ஒரு ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பை. ஸோ எனக்கு தெரியும் நிறைய பேத்துக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நம்ம ஸ்க்ராட்ச்ல வந்து பண்ண போறோம், அதாவது டோவும் பண்ணி ஃபில்லிங்கும் பண்ணி எல்லாமே பண்ண போறோம். ஸோ இதுல வந்து ஒரு 75 கிராம் போல பட்டர் வச்சிருக்கேன். ஸோ இந்த பட்டர்ல வந்து இது வந்து ஆப்பிள் பை ஸ்வீட்னால நான் ஃபர்ஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் பைனா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆப்பிள் பைங்கிறது வந்து என்னன்னா, கீழே வந்து ஒரு பேஸ்ட்ரி இருக்கும், மேலே வந்து ஒரு பேஸ்ட்ரி இருக்கும், சென்டர்ல ஃபில்லிங் வந்து ஃப்ரூட் ஆப்பிள் வச்சு பண்ணக்கூடியது. ஸோ நான் ஆப்பிள் வச்சு பண்றேன். நீங்க வந்து இதே ரெசிபி பைனாப்பிள் பை பண்ணலாம், செரி பை பண்ணலாம், ஸ்ட்ராபெரி பை பண்ணலாம், எந்த பை வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பிள் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், நடுஸில் உள்ள ஃபில்லிங். அவுட்டரில் உள்ள க்ரஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோ. அந்த டோவோட நேம் வந்து ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் க்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா பட்டர் சுகர் அந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு டோ தான் ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட்ரீஸ்லேயே நிறைய வித வகை உண்டுன்னு உங்களுக்கு தெரியும், பஃப் பேஸ்ட்ரி, ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி அந்த மாதிரி. ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு காணிக்க போகிறது வந்து ஒரு பேசிக்கான ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து நான் ஒரு 75 கிராம் போல் பட்டர் வச்சுருக்கேன். கோல்ட் பட்டர் யூஸ் பண்ணலாம், பட் நார்மல் பட்டர்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எப்படியும் நம்ம இந்த டோவை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இது ஸ்வீட் ஷார்ட் க்ரஸ் பேஸ்ட்ரினால் சுகர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறேன். நீங்கள் வந்து இதை வந்து சிக்கன் பை அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா சுகர் போட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பட்டர் சுகரை வந்து கம்பைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த பட்டர் சுகர் கலந்து வர்றதுல தான் வந்து இந்த பேஸ்ட்ரியோட ஃப்ளேக்கினஸ் இருக்குது. ஸோ பட்டர் சுகர் வந்து ஓரளவுக்கு கம்பைன் ஆயாச்சு. இந்த டைமில் மாவு போட்டுடலாம். ஸோ இந்த இதில் பட்டர் சுகரோட ரேஷியோ தான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேக்கினஸ் இருக்குங்கிறது பேஸ்ட்ரியில் இருக்குங்கிறது வரும். நான் வந்து யூஸ்வலாக 1 கப் மைதா மாவு, அதாவது 120 கிராம், அதுக்கு வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு பட்டர் போடுறேன். பட் நீங்கள் பாதி கூட யூஸ் பண்ணிக்கலாம், 60 கிராம் அந்த மாதிரி. ஸோ 1 கப் மைதா மாவு உங்களுக்கு வந்து வெயிட்டில் வந்து கிராமில் 120 கிராம்ஸ் இருக்கும். ரொம்ப போட்டு பிசையவும் கூடாது, அதுவும் உண்டு. ரொம்ப டெலிகட்டாக தான் நீங்கள் வந்து நீட் பண்ணணும், அதாவது அந்த டோவை வந்து ஒன்றா கொண்டு வரணும். இதில் வந்து க்ளூட்டன்லாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது நீங்கள் மாவில். ஸோ ப்ரெட்டுக்கெல்லாம் வெறுகிற மாதிரி நம்ம ரொம்ப இருந்து பிசைஞ்சோன்னா அந்த மாவு வந்து க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு அந்த பேஸ்ட்ரி வந்து ஃப்ளேக்கியாக வராது. அதனால் நான் எப்படி வெறுகிறேன்னு பார்த்தீங்கல்ல, அந்த டோ எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரேன், அவ்வளோதான். போட்டு இப்படியெல்லாம் பிசையலை, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையலை. ஸோ ஒன்றா அதை எடுத்துகிட்டு வரேன். ஆப்பிள் பை பண்ணி மாவு வேணும் உங்களுக்கு? நான் சப்பாத்தி மாவு வெறுவுனாலே மகாக்கு மாவு வேணும். குட்டி பை பண்ணதுக்கெல்லாம் பாத்திரம் இல்லடா செல்லும். ஸோ இங்கே பாருங்க, நான் டோ கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அதுக்கடையில் ரேப் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிளாஸ்டிக் ரேப் இருந்தால் அதில் கூட நீங்கள் ரேப் பண்ணலாம். இது ஒன்றும் விளையாடல் தக்கலாம் இருக்காதுடா, இது சப்பாத்தி மாவு மாதிரி வராது இல்லை. ஸோ இதை வந்து இந்தா. ஸோ இதில் வந்து நல்லா இப்படி ஃப்ளாட் ஆக்கிட்டு ரேப் பண்ணி மகன் நெல்லு ஒன்று தலை கட்டணும். இப்படி ரேப் பண்ணி நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணிக்கூர் வச்சிருப்பேன். ஓகே, நல்லா சில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆப்பிள் பைக்கு ஃபில்லிங்க்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு பாருங்கள். 2 ஆப்பிள், அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 ஆப்பிள், 1/2 கப்பு போல் சுகர், இது வந்து பொடிச்ச சுகர் என்கிட்ட இருந்துச்சு அது யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள்ஸ்பூன் போல் மாவு, மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சினமன் பவுடர், இது வந்து கருப்பு கிஸ்மிஸ். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிளை வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கூட ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி போட்டேன், ஏன்னா பத்தாதது மாதிரி இருந்துச்சு. இப்போ இதில் வந்து
சினமன் பவுடர். ஸோ ஆப்பிளும் சினமனும் வந்து மேரேஜ் மேட் இன் ஹெவன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பனானாவும் சினமனும். ஸோ சினமன் பவுடர், நம்மளோட சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு. ஆமாம், அதுக்கப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணுவேன், அப்போ தான் ஈஸியாக எல்லா இடத்துலையும் டாஸ் பண்ணணும். அந்த மைதா மாவு வந்து எல்லா இடத்துலையும் படணும். ஸோ ஆப்பிள் நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கிஸ்மிஸ், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போடுங்க, பிடிக்கலன்னா வேண்டாம். இந்த பிளாக் ரேசனும் ஆப்பிளும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபில்லிங் ரெடி. இப்போ நம்ம பேஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ பேஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து லாட்டிஸ் பை க்ரஸ்ட் மாதிரி உங்களுக்கு பண்ணி காணிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த பேஸ்ட்ரியை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் 1/3 தனியாக கட் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, இது வந்து லாட்டிஸ் பைக்கு. ஸோ இப்போ இந்த மிச்சம் இருக்குல்ல, இதை வந்து ஒரு டோ மாதிரி பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு பண்றேன், ஏன்னா வந்து இது லைட்டா ஒட்டுது அதனால. ஓகே, மாவு போட்டா உங்களுக்கு ஒட்டு. ஸோ இப்போ வந்து இந்த பை இதில் இன்வெர்ட் பண்ணுவோம். ஆ பார்த்தீங்களா, மாவு போட்டோடனே ஈஸியாக வந்துடுச்சு. இந்த கையை கை ஓ, இப்போ வந்து நான் இந்த பை டிஷ்ல இதை லைன் பண்ண போகிறேன். தாரேன், ஒரு பவுல் எடுத்துட்டு. ஸோ இந்த பை பிளேட்டில் வந்து நம்ம ஸ்லோவாக அதை வந்து லைன் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதில் இருந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாட்டு லைன் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இதை பார் பேக் பண்ணுவாங்க, ஐ மீன் ப்ரீ பேக் பண்ணுவாங்க. ஸோ அவனில் வச்சு லைட்டாக இந்த இது வந்து செட் ஆகிற வரைக்கும், ட்ரை ஆகிற வரைக்கும் பேக் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கிறிஸ்பியான ஒரு பை வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நார்மலாக நம்ம ஃபில்லிங்கை வச்சு மொத்தமாக கூட பேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீ பேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 180°C ஒரு 10 நிமிஷம் இந்த ட்ரே அப்படி வச்சு எடுத்துருங்க, இந்த மேல் போர்ஷன் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடும். நான் வந்து மொத்தமாக தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபில்லிங்கை வந்து இந்த பையில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ வெறும்போல் ஆப்பில் வந்து ஸ்லைஸ் பண்ணி சினமனும் சுகரும் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது ஃபில்லிங் வச்சாச்சு, நம்ம இப்போ டாப் லேயர் ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம வந்து ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இப்படி தின்னாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி ஷீட்டாக ரோல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பைக்கு மேலே கவர் பண்ணிடலாம். இது வந்து லாட்டிஸ் பை க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பீஸா எடுத்து லைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் உள்ள பீஸ் எடுத்துக்கோங்க, மெல்ல கேர்ஃபுல்லாக எடுத்து சென்டரில் வைங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு காணிக்கிறது வந்து ஒரு சிம்பிளான லேட்டர்ஸ் தான், சும்மா இப்படி லைன் பண்ணிவிட்டு இப்படி. சில டைம் வந்து ஆல்டர்னேட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது இதை லிஃப்ட் பண்ணி மாற்றி மாற்றி பண்ணுறது மாதிரி. அது இன்னொரு நாள் இன்னொரு பையில் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ வந்து பேசிக் ரெசிபி மாதிரி உங்களுக்கு சிம்பிளாகிட்டு ஒரு லேட்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட லாட்டிஸ் பை க்ரஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் டோவில் வந்து சின்ன சின்ன ஸ்டார் கட் பண்ணி அங்கங்கே வைக்க போகிறேன். ஸோ நம்மளோட லாட்டிஸ் பை சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, ஒரு எக்கை வந்து பீட் பண்ணி அதை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிடுவோம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து நல்ல கோல்டன் கலரில் கிடைக்கும். நீங்கள் வந்து எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்கு பீட் பண்ண வேண்டாம், பால் இருக்குல்ல இல்லைன்னா க்ரீம் ஏதாவது ஒன்று வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பை வந்து பேக்கிங் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 190 டிகிரி செல்சியஸ். ஸோ அதில் வந்து ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது எப்போவுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு பேக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது ஆப்பிள் இருக்கிறதுனால பபுள் ஆகும், அந்த ஜூஸஸ் எல்லாம் பபுள் ஆகி அவனில் வந்து கொட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போவுமே பை பேக் பண்ணும்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு பேக். ஓகே, ஸோ நம்ம பை ரெடி ஆனோன்னா காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் 25 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெடி ஆனோன்னா காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆப்பிள் பை சூப்பராக பேக் ஆகி கோல்டனாக இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ கூல் பண்ண வச்சிட்டேன். இது வந்து எப்படியும் ஒரு 1 hour கூல் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணும்போது லிக்விடியாக இல்லாமல் செட் ஆகி க்ளீன் ஸ்லைசஸ் வரும். ஸோ இதை ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிட போகிறேன். ஸோ கட் பண்ணும்போதே அந்த பேஸ்ட்ரி வந்து நல்ல பட்டரியாக இருக்கிறது தெரியுது. எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இங்க பாருங்க, சோ பெர்ஃபெக்ட் ஸ்லைஸ், பர்ஃபெக்டாக ஸ்லைஸ் ஆகி நல்ல செட் ஆகிருக்கு. ஆப்பிள் பைக்கு வந்து எப்போவுமே ஆப்பிள் பைக்கு காம்பினேஷன் வந்து எங்கிட்ட கொஞ்சூண்டு இருக்குது, அதை வந்து வச்சுருப்பேன்.
ஆப்பிள்ஸும் நல்ல குக் ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு. ஆப்பிள் பையும் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சரியான ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி ஆப்பிள் கிரம்பிளும் அப்படிதான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.